படம் மாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தளபதி வேற லெவலு. ஏ பேட்டா, இது தளபதி கோட்டா மாஸ் படம் பக்கா லெவல், வேற லெவல். தளபதியே ஸ்பெஷல் தான், என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன தளபதியே பிடிச்சி தான் இருக்கு. என்ன ஸ்பெஷல் சொல்கிறேன், இன்னும் இதில் வந்து தளபதி வேற லெவலில் இருக்கார். பழைய பத்து படம் பார்க்கறத விட இந்த படத்தில் வேற லெவலில் இருக்கார். ஸ்டைல்லாம் வேற லெவலில் இருக்குது, மாஸ் வேற லெவலில் இருக்கு. வெறித்தனம் தலை தளபதி படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆல்ரெடி இருந்த படத்தோட இதெல்லாம் இன்ட்ரோல் பேக்லாம் வேற லெவலில் இருக்கு. ஒரு வாட்டி முடிவு பண்ணுறேன் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு சொல்லார். ஆக்ஷன் வந்து வேற லெவலில் இருக்குது. துப்பாக்கி விட இன்னும் ரொம்ப வயலன்ஸ் நிறையா இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ப்ரோ படம் ஓகே தான் ப்ரோ. என்னன்னா வந்துட்டு பாஸ்டன் பிரியர்ஸு வலிமை நிறைய சீன்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பார்ப்போம், இன்னும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபுல்லாக சைலண்ட் கிளிட்டாக கொலவெறியோடு இருக்குது. ஒரு ஒரு சீனும் அப்படியே மனசுள்ள நிற்கிறாரு. அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து வேறு லெவலு. அண்ணன் பண்ணியிருக்கிறது சொல்லக்கூடாது. இன்ட்ரோல் பிளாக் வந்து சொல்லக்கூடாது. எல்லா ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. என்ன தான் சொல்கிறது, அது மாதிரி இருக்குது. என்ன தலை கட்டு தானே. ஆ பரவாயில்ல, ஓகே, நான் பார்க்கலாம், நல்லா தானே. மாஸ் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஓகே. ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா படம் நல்லா தான் போகுது. வேற லெவலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வந்த லெவலில் வந்து அதோட சூப்பராக பண்ணியிருக்காரு தளபதி. அதாவது பிஜிஎம்னா அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு அனிருத்து. தளபதி தான் மாஸு, மற்றவங்க எல்லாம் க்ளோஸ். இந்த இந்த படத்தில் கேஜிஎஃப்லாம் அடுத்து தான், கேஜிஎஃப்லாம் க்ளோஸ் தான் இந்த வாட்டி. தலை நாளைக்கு தமிழ் புத்தாண்டு, இன்னைக்கு தளபதி புத்தாண்டு. மாசு உள்ள படம் எப்படி மாசு? தளபதி வந்தாலே போதும் தலை, தளபதி வந்தாலே படம் ஹிட்டு தான், படம் ஹிட்டு மாசு. இன்னும் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருக்காப்ப, அது வந்து எப்படின்னா அந்த போக்குரியில் ஒரு இது இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே திருப்பி அப்படியே கொடுத்துருக்காப்புல மாசா. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா எப்போ நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வெறித்தனம் தேட்டர்ல அப்படியே குஸ்பம்ஸாக இருக்குது. நல்லா தான் பிரதர் இருக்குது, யாரும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாருமே பயங்கரமான ரோல் கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக எடுத்துருக்காங்க படத்தை. சரிங்களா, ஆக்ஷன் ஃபைட் இல்லை, தாறு மாதிரி ஆகுது ஃபைட்டுங்களா. தளபதி பட்டை கிளப்புறாருங்க, தளபதி தான் எப்பவுமே பயங்கரமாக இருக்குது. இன்டர்வியூல மறக்காமல் பார்த்துருங்க. தலைவா நெல்சன் செதுக்கிட்டார், தலைவா செதுக்கிட்டார். பக்கவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்லோவாக சொன்னால் தான் கதை வரும் எனக்கு தெரியுது. பிஜிஎம் எதிர்பார்த்தேன், பிஜிஎம் கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன் தளபதினா எப்பயுமே மாஸ் தான் தலை, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் வேணும். அவர் எப்படி நடிச்சா நமக்கு எதுக்கணும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்தாலே நான் விசில் போகிறோம் அவ்வளோதான். தளபதி ரொம்ப சாமியாக செம்ம அழகாக இருக்கார். பூஜா என்று பார்க்கறது செம்ம க்யூட்டாக இருக்காங்க. காமெடியாக தான் போகுது, டார்க் ஹியூமர் தான் படம் ஃபுல்லாகவே. டாக்டர் மாதிரி இதுவுமே டார்க் ஹியூமராக தான் போகுது. ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக படம் வந்து வேறு லெவலில் போகுது. த்ரில்லிங்காக திரும்ப போகிறாங்க, அப்படியே ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே போ போ தேர்ட் இயர் போ த்ரீ ஃபிஃப்டின் அப்படியே காமெடியாக காமெடியாகவும் இருக்குது. அதே டைம் வந்து தளபதி வேறு லெவல் தான், ஆக்ஷன்லாம் மாசு. தளபதி சொல்லவே தேவையில்ல, வேறு லெவல் பண்ணுறாரு. நெல்சன் சூப்பர் தான். தளபதி பீஸ்ட் இல்லை, ரன்னிங் கோஸ்ட்டு.